ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கிரில்டு சிக்கன். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டைப் ஆஃப் சிக்கன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிரில்டு சிக்கன். மோஸ்ட்டாக இது நம்ம வந்து கடையில் தான் வாங்கி ட்ரை பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வீட்டிலையே அதுவும் நம்ம அவனில் எப்படி நம்ம செஞ்சு சாப்பிட்றதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கிரில் சிக்கனுக்கு நான் ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ண போகிறேன். ஸோ அந்த மசாலாவுக்கு நான் ஒரு 4 ஸ்பூன் ஆஃப் கர்ட் எடுத்திருக்கேன். ரொம்ப ஹங்கர்டும் இல்லாமல் அந்த கர்டில் தண்ணி இல்லாத மாதிரி நான் பார்த்து எடுத்திருக்கேன். ஏன்னா மசாலா வாட்ரி ஆகிடக்கூடாதுங்கிற ஒரு ரீசன்னால். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு, அதாவது ஒரு சிக்கன் முழு சிக்கன் தேவையான அளவுக்கு சால்ட்டை நான் முன்னாடியே ஆட் பண்ணிடுறேன். சால்ட் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணுங்கள், ஏன்னா அதிகமாகிடுச்சுன்னா நம்ம கரெக்ஷன்ஸ் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் இந்த சால்ட்டுக்கு அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் ஆட் பண்ண போகிறேன். லெமன் வந்து ஒரு லெமனை வந்து நான் ஃபுல்லாகவே ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். லெமன் அண்ட் ஐ மீன் கர்டு வந்து என்னாகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே சாஃப்ட்னஸை கொடுக்கும் சிக்கனுக்காக. ஸோ அதுக்காக நான் ஒரு லெமன் வந்து ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். என்னடா ரெட் கலரில் இருக்கேன்னு சொல்லி பார்க்காதீங்க. நான் இதுக்கு முன்னாடி காஷ்மீரி ரெட் சில்லி வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணனால அதே மிக்சியில் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கிரைண்ட் பண்ணேன். ஸோ அதனால் பேஸ்ட் வந்து கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்க மாதிரி இருக்கும், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். கேள்விப்பட்டிருப்பீங்க, அது காரம் இருக்காது, கலர் நல்லா கொடுக்கும். அதுக்காக நான் இது வந்து 1.5 ஸ்பூனே வந்து ஆட் பண்ணுறேன். இது ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் 1 ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். ஆச்சி கரம் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குங்கிற ரீசன்னால், ஓகேங்களா. இதுக்கு அடுத்தது வந்து 1/2 ஸ்பூன் ஆஃப் மல்லிப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன், கொரியாண்டர் பவுடர். ஸோ இது அதனால் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் ஆஃப் சிக்கன் மசாலா, இந்த சேம் தாங்க ஆச்சி பிராண்டே தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இவ்வளோதாங்க நம்ம மேரினேஷனுக்கான மசாலா. ஸோ இந்த மசாலாவை நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். தயிர் தனியாக மசாலா தனியாக இருக்க மாதிரி வேணாம். ஸோ மிக்ஸ் பண்ணக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம தலைவர் சிக்கன் வந்துட்டார். ஸோ இவரை வந்து நான் ஸ்கின்னோட வாங்கினேன். ஸோ மசாலா அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஸ்கின் டிஸ்டர்ப்டாக இருந்துச்சுன்னு சொல்லி நான் 1/2 ஸ்கின்னோட தான் வச்சுருக்கேன். ஃபுல் ஸ்கின்னோட நான் வைக்கல. உங்களுக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல் ஸ்கின்னோடய வைக்கலாம். யூஸ்வலாக கிரில் சிக்கன் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்கின்னோட தான் வச்சு பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சு, நான் அதில் ஸ்லிட்ஸ் போட்டு வச்சுருந்தேன். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலாவை நான் நல்லா சிக்கன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஸ்லிட்ஸ் வந்து சிக்கனில் அதிகமாக கொஞ்சம் போட போட மசாலா நல்லா உள்ளே இறங்கும், ஓகேங்களா. ஸோ நல்லா இந்த ஸ்கின் எல்லாத்தையுமே நல்லா மேலே தூக்கி விட்டுட்டு உள்ளே நல்லாமே நம்ம வந்து மசாலா அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஸ்லிட்டில் எல்லாமே நல்லா உள்ளே போகிற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். நல்லா ஃபிங்கர் விட்டு உள்ளே நல்லா அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள். இல்லை நம்ம மசாலா மேலோட்டமாக அப்ளை பண்ணோம்னா நமக்கு சிக்கன் குக் ஆனதுக்கப்புறம் உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டேஸ்ட்னஸே இருக்காது, சும்மா பிளண்டாக இருக்க மாதிரி இருக்கும். கிரில் சிக்கனில் மெயினே வந்து மசாலா தான். ஸோ ஹோல் சிக்கனை நம்ம குக் பண்ணுறனால மசாலாலாம் நல்லா வந்து பிடிக்கிற மாதிரி, அதாவது நல்லா மசாலா இறங்குற மாதிரி நம்ம சிக்கன் ஃபுல்லாகவே உள்ளே வெளியேன்னு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்க போகிறோங்க. ஸோ இது கொஞ்சம் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் ஆகும், பட் நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க. 1-2 times அப்படிங்கிற மாதிரி நல்லா விங்ஸ் எல்லாம் இப்போ நான் தூக்கி அப்ளை பண்ண பார்த்தீங்களா, நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் மசாலா எல்லாம் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்மளோட தலைவர் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளபளான்னு ஃபுல்லாக மசாலாவில் ரெடி ஆகி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவரை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இப்படியே நம்ம எடுத்து நம்ம குக் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் 4-5 hours நான் வந்து வைக்க போகிறேன். ஸோ ஃப்ரிட்ஜில் ஏன் வைக்கிறேன்னா இந்த மசாலா இன்னும் கொஞ்சம் உள்ளே இறங்குவோம் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓவர் நைட் கூட நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பண்ணலாம். அண்ட் தென் இதை நான் வந்து இப்போ நான் எனக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால நான் 4-5 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேங்க. 5 hours அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மசாலா எல்லாம் நல்லா ஒட்டி இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம மசாலா எல்லாமே வந்து நல்லா சிக்கனோட ஒன்றா ஒட்டி இருக்குது. எதுக்கும் ஒரு தடவை நீங்கள் வந்து அந்த சிக்கனை நல்லா பார்த்துக்கோங்க. நான் லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஸ்லிட்டை வந்து கொஞ்சம் பெருசாக்கி மசாலா இன்னும் நல்லா உள்ளே இறக்குறேன். ஆல்ரெடி நல்லா பெரிய ஸ்லிட் தான் போட்டிருந்தேன். ஸ்லிட் போடுறதுலையும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்க, பார்த்து ஸ்லிட் போடணும். ரொம்ப ஸ்லிட் போட்டிங்கன்னா அந்த சிக்கனே கட் ஆகி நமக்கு வெளியே வந்து தொங்க ஆரம்பிச்சிடும், அப்படி இல்லாத மாதிரி நம்ம பார்த்து பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ அந்த ஸ்கின்க்கு உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே மசாலா கூட்டாயிருச்சு. ஸோ அந்த ஸ்கின்னை வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஓடிஜியில் வைக்கிறதுனால அந்த கிரில் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டாண்ட் அந்த ராட் மாதிரி இருக்கும். ஸோ அதை அந்த ஸ்டிக்கை வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம், ஓகேங்களா. இந்த ஸ்டிக்கை நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேருந்தோ ஃப்ரண்ட் சைட்லேருந்தோ நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். நல்லா இன்சர்ட் பண்ணிட்டு இதை நல்லா நம்ம செக்யூர்டாக அதோட ரெண்டு பக்கம் இருக்கான பின்ஸ் இருக்கும் அதை வச்சு நம்ம நல்லா ஸ்க்ரூ டைட் பண்ணி லாக் பண்ணிக்க போகிறோம். மேக் ஷுர் அது வந்து எந்த நீங்கள் பண்ணும்போது, அதாவது கிரில் சிக்கன் வந்து மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் வைக்கும்போது சுற்றிக்கிட்டே இருக்கும்,
அது சுற்றி கீழே விழுகாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் அதை வந்து டைட் பண்ணிக்கோங்க லாக் பண்ணிவிட்டு. ஸோ இதை இன்னுமே செக்யூர்ட் ஆக்கிறதுக்கு என்ன வந்து காலையும் விங்ஸையும் வந்து கயிறு போட்டு கட்ட போகிறேன். ஏன்னா இது மல்டிபிள் டைம்ஸ் கிரில்டு சிக்கனாலே தெரியும், சுற்றி சுற்றி தான் அது வந்து குக் ஆகும். ஸோ சுத்த சுத்த அது வந்து நமக்கு தெரியாது, பட் ஆனால் இது வந்து கால் தனியாக விங்ஸ் தனியாக எல்லாமே தொங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அது என்ன சொல்கிறது, நமக்கு எல்லாமே கலந்து உழுகிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி இல்லாமல் நான் எல்லாத்தையுமே டைட்டாக செக்யூர் பண்ணி நேராக கொண்டு போய் நம்ம ஓடிஜிக்குள்ளே வைக்க போகிறோம். இந்த ஓடிஜி வந்து பார்த்திங்கன்னா நான் இதை வைக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி ஒரு 200 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி ப்ரீஹீட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதை வந்து உள்ளே வச்சாச்சு. இப்போது இது வந்து குக்க அப்படியே ரொட்டேட் ஆக ஸ்டார்ட் பண்ணது பாருங்கள். இதே நான் வந்து இப்போ அந்த காலையும் விங்ஸையும் நான் கட்டாமல் இருந்தேன்னா இது ரொட்டேட் ஆகும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணனே தெரியாது, பட் இது ரொட்டேட் ஆக ஆக விழுக ஆரம்பிச்சிடும், கால் வந்து தனியாக விழுக ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து செக்யூர் பண்ணிக்கிறோம். இது ஒரு 1/2 hour அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், நல்லா குக் ஆகிக்கிட்டு இருக்கு. நான் இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக ஃபாஸ்ட் பவரில் வச்சதுனால உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக சுற்றுற மாதிரி தெரியும், பட் சிக்கன் வந்து ஸ்லோவாக தான் குக் ஆகும். ஸோ இப்போ ஒரு 1 hour கிட்ட குக் ஆயிடுச்சு சிக்கனு. இப்போ நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சு, நம்ம இப்போ அதை அப்படியே வந்து வெளியே எடுக்க போகிறோம். ஸோ இது 1 hour டைம் எடுக்குங்க குக் ஆகிறதுக்கு. நம்ம கடையில் வாங்கினாலே யூஸ்வலாக இந்த டைம் எடுக்கிறது தான், அவங்க லைட் அதை டேரெக்டாக ஃப்ளேமில் வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஓடிஜியில் வைக்கிறதுனால இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நமக்கும் இது வந்து 1 hour தான் டைம் எடுக்குது. நான் கரெக்டான டைம் தான் நான் சொல்கிறேன், எக்ஸாக்டாக 200 டிகிரி செல்சியஸில் வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளோட கிரில் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இது எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. லைக் நம்ம முன்னாடி பின்னாடி பின்ஸ் எல்லாம் போட்டு நம்ம செக்யூர்டாக லாக் பண்ணி வச்சுருந்தோம், கயிறெல்லாம் கட்டியிருந்தோம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்து ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம சிக்கனை வந்து ஸ்லைஸ் பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம். முடிஞ்சால் ஸ்லைஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அப்படியே எடுத்துக்கொண்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போது நம்ம சிக்கன் சும்மா செம்மையாக ரெடியாக இருக்குது. கிரில் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் வாங்குற மாதிரியே இருக்குது. ஸோ இதுக்கு அக்கம்பெனிக்காக நான் வந்து கொஞ்சம் கேபேஜ் ஆனியன்ஸ் எல்லாம் கட் பண்ணி அதில் நான் வந்து ரெட் சில்லி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இவ்வளோதாங்க நம்ம கிரில் சிக்கன் ஈஸியாக வீட்டிலே பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.